வெல்கம் டு லக்ஷ்மி சமையலறை. நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு சட்னி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது சூடான சாதத்தோட நம்ம நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி, இடியாப்பம், பணியாரம், நம்ம எது கூடனாலும் இதை சர்வ் பண்ணால் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை நம்ம வந்து கருவேப்பிலை வச்சு பண்ணியிருக்கிறதுனால இதோடைய பெனிஃபிட் வந்து தாராளம். அதோட நம்ம சேர்த்துருக்க இன்கிரீடியன்ஸோடைய சத்துக்களும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். நான் ஒரு கப் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதோட ரெண்டு தக்காளி பழசை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் உளுந்து, 10 பூண்டு பல்லை உரித்து வச்சுருக்கேன். 8 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எள்ளு, தேவையான அளவுக்கு உப்பு, 2 பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை எப்படி பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம், நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதோடையே உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து செவக்க ஆரம்பித்ததும் நம்ம இதோட வத்தல் சேர்த்துக்கலாம். வத்தலும் நல்லா செவக்கட்டும். இப்போ வத்தல் நல்லா செவருது. அதுலேயே நம்ம வந்து கொஞ்சமாக எள் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துட்டு உடனே நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது வதக்கும் போதே நல்லா மணமாக வருது. இப்போ கருவேப்பிலை நல்லா வெடிச்சிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ மறுபடியும் நம்ம இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் வெங்காயம் போடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம எடுத்து வச்சுருந்த உப்பில் நம்ம கொஞ்சமாக வெங்காயம் வதங்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விடலாம். இப்போ நிறம் மாறினதுக்கப்புறம் இதில் உள்ள தக்காளி சேர்த்துடலாம். நம்ம இதுக்கும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வரலாம். இப்போ நல்லா ஆறிட்டு ஃபஸ்ட்டு கருவேப்பிலை மட்டும் நம்ம கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கருவேப்பிலையை நம்ம கொரகொரப்பாக அரைச்சாச்சு. அதோட நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம மீதி உப்பையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிட்டு. தேங்க்யூ.